ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் 2020க்கு எப்படி என்னென்ன லெசன் படிக்கணும், எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். கெமிஸ்ட்ரி ஸ்டடி பிளான் நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது, உங்களுடைய ஓன் பிளான் இருந்தாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3.5 டேஸ் இருக்குது, அந்த 3.5 டேஸை எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், கடகடன்னு ஈஸியாக எப்படி படிக்க முடியும். டே 1ல மார்னிங் எக்ஸாம் எழுதுறீங்க 20, அன்றைக்கி ஆஃப்டர்நூனே இந்த லெசன்லாம் உங்களுக்கு தரவாக தெரிஞ்ச லெசன் தான், மெட்டலர்ஜி, சாலிட் ஸ்டேட்டு, கெமிக்கல் கைனடிக்ஸ், அயானிக் ஈக்விலிப்ரியம். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், சீக்கிரமாக கோத்ரூ பண்ணி முடிச்சிடலாம். ஏற்கனவே எல்லாம் நிறைய டைம் படித்து நிறைய டைம் டெஸ்ட் எழுதுனதுனால உங்களுக்கு சீக்கிரம் முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். நான் இதில் ஒரு லெசன் மட்டும் ரியாக்ஷன் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்த நாள் மார்னிங் 21 ட்ரான்சிஷன் அண்ட் இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் படிங்க, சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி படிங்க, ஹைட்ராக்சி அண்ட் ஈதர்ஸ் படிங்க. இதில் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குது, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குது, மூணுமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆஃப்டர்நூன் பயோ மாலிகூல்ஸ், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, அப்புறம் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாம் தரவாக படிங்க. இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், ரியாக்ஷன்ஸே வராத லெசனை பார்த்து ஃபஸ்ட் நாள் படிச்சிடலாம் அந்த ஆஃப்டர்நூன் செஷனில். அதுக்கப்புறம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆஃப்டர்நூன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி கூட நீங்கள் படிங்க. அடுத்து டே 3ல ரிமைனிங் என்னென்ன லெசன்ஸ் படிக்காமல் இருக்கோ அந்த லெசன்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள், அதெல்லாம் ஒரு டைம் கோத்ரூ பண்ணுங்கள். ஆல் த டெக்ஸ்டுவல் கொஸ்டின்ஸை மறக்காமல் படிச்சுடுங்க. ஆஃப்டர்நூன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்ட்டில் நேமிங் ரியாக்ஷன்ஸ், சயின்டிஸ்ட் நேம் வர மாதிரி இருக்கிற ரியாக்ஷன், இல்லை ப்ராடக்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நேம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் படிங்க. மெக்கானிசம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா 12th மெக்கானிசம் இருக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இது இருக்குது, அதில் ஏதாவது ஒரு மெக்கானிசம் வரலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த வருஷம் மேபி வரலாம். இதை முடிச்சுட்டு ப்ராப்ளம்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்ததுக்கப்புறம், சப்ஜெக்ட் நாலேஜ் வந்ததுக்கப்புறம் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் திரும்பவும் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல்லேருந்து எல்லா லெசனும் ஒரு டைம் கோத்ரூ பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணணும், ஒரே ஒரு ரிவிஷன் மட்டும் பத்தாது, குறைஞ்சாவது 2 ரிவிஷன் பண்ணிட்டு போனோம். அதனால் அடுத்த நாள் காலையில் எக்ஸாம் அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு 4:00 திரும்ப ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. செகண்ட் ரிவிஷன் மினிமம் 2 ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நாளும் 1 மணி நேரம் அலாட் பண்ணி டெக்ஸ்டுவல் 1 மார்க்ஸை கம்பல்சரியாக படிச்சிடுங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், ஒரு 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த லெசன்ஸ் எல்லாம் தரவாக படிச்சிங்க அப்படின்னா. இன்னும் நிறையா ஃபுல் மார்க் வாங்கணும், நிறைய மார்க் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக லைன் பை லைனாக டெக்ஸ்ட் புக்கை படிச்சிருக்கணும். டெக்ஸ்ட் புக்கு தான் ப்ரைமரி சோர்ஸ், கைடை ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபுல் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு 50 வந்தால் போதும் அப்படின்னா இந்த லெசன்ஸை மட்டும் படிங்க. இந்த டே 1 டே 2ல கொடுத்துருக்கிற லெசன்ஸ் தரவாக படிங்க, நீங்கள் ஈஸியாக 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த பிளான் தான் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் உங்கள் ஓன் பிளான் கூட வச்சுக்கோங்க. ஒரு நாள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஒரு நாள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஒரு நாள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினு கூட படிங்க. கடகடகடன் படிக்கணும், டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டடி பிளான். என்ன பிளான் இருந்தால் தான் அந்த பிளான் படி நம்மளால் செய்ய முடியும். பிளான் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் தட்டிக்கோங்க. வென் எவர் வி அப்லோட் வீடியோஸ் யூ வில் கெட் நோட்டிஃபிகேஷன்.